நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். நூல் உயர்வை கண்டித்து பின்னலாடை நிறுவனங்கள் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தம். பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு. தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தவில்லை என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். கட்டணம் குறித்து வதந்திகளை நம்ப வேண்டாம் என வேண்டுகோள். இலங்கையில் பொருளாதார நிலைமையை சீர் செய்ய 75 மில்லியன் அமெரிக்க டாலர் தேவை. ஒரு நாளுக்கான பெட்ரோல் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாக அறிவிப்பு. தமிழகத்தில் ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அசாம் மாநிலத்தை புரட்டி போட்ட பெரு வெள்ளம். 20 மாவட்டங்களில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டதால் 2 லட்சம் மக்கள் பரிதவிப்பு.